தமிழகத்தில் நேற்று சுமார் 29,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 1,49,717 பேரிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் 29,272 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று 298 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 16,000 கடந்துள்ளது. மேலும் 19,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 1,62,000 பேர் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஏற்றுமதி சார்ந்த பின்னலாடை நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட்டுக் கொள்ள தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக 100 பேர் முதல் 1,000 பேர் வரை ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய நிலையில் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பின்னலாடை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தளர்வை ரத்து செய்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் புதிதாக 193 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தில் தொற்றால் பாதித்தோர் எண்ணிக்கை 11,894 உயர்த்துள்ளது. 1,662 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக திருவள்ளூரில் இருந்து 2 கிரையோஜானிக் காலி டேங்கர்கள் ஒடிசா மூலம் ரூர்கேலாவிற்கு அனுப்பப்பட இருக்கிறது. இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் 7 பிளாட் வேகன்கள் இணைக்கப்படும். அதில் 2 டேங்கர் லாரிகள் ஏற்றப்பட்டு இந்த ரயில் செவ்வாயன்று நள்ளிரவு ரூர்கேலாவிற்கு புறப்படுகிறது. இந்த டேங்கர்களில் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டு மீண்டும் சென்னை திருவள்ளூர் வந்து சேரும். இந்த ரயில் போகும்போது வரும்போதும் எல்லா ரயில் நிலையங்களிலும் பச்சை சிக்னல் பெற்று எங்கும் நிற்காமல் விரைவாக செல்லும் வகையில் கிரீன் காரிடர் என பெயரிடப்பட்ட வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களின் இயக்கம் டெல்லி ரயில்வே வாரிய அளவில் கண்காணிக்கப்படுகிறது. டேங்கர் லாரிகள் ரோல் ஆன் ரோல் ஆஃப் என்ற திட்டத்தின் கீழ் இயக்கப்படுவதால் ரயில் திருவள்ளூர் வந்து சேர்ந்தவுடன் டேங்கர் லாரிகள் உடனடியாக தேவைப்படும் உரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த ரயில் வியாசார்பாடி, திருவொற்றியூர், கூடூர், பித்ரகுண்டா, விஜயவாடா, ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் வழியாக 1,685 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறது. இதுவரை இந்திய ரயில்வே 5,735 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை 375 டேங்கர்களில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த பள்ளி மாணவி அதிக முத்தரசி தான் படித்த பள்ளியை சீரமைக்க கோரி முதல்வர் ஸ்டாலினுக்கு மனு அனுப்பியிருந்தார். அதை படித்த முதல்வர் ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை உடனடியாக அனுப்பி நிலைமையை ஆராயுமாறு அறிவுறுத்தினார். அதன்படி பொன்னேரிக்கு சென்ற அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார். தன்னுடைய மனு மீது நடவடிக்கை எடுக்க உடனடியாக உத்தரவிட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு மாணவி அதிக முத்தரசி நன்றி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம், ஆயக்கரன்குளம், தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மனநலம் பாதித்தவர்கள், ஆதரவற்றவர்கள் என 50 மேற்பட்டவர்கள் ஆங்காங்கே இருக்கின்றனர். ஊரடங்கின் போது உணவுக்கு திண்டாடிய நிலையில் அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று உதவும் கரங்கள் அமைப்பினர் உணவை வழங்கி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் உரிய நோயாளிகளை கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்துதல், உரிய சிகிச்சை அளித்தல் என மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டத்தில் உள்ள தேனி, போடி, கம்பம், சின்னமனூர், கூடலூர், பெரியகுளம் நகராட்சிகளில் வார்டு வாரியாக கொரோனா பரிசோதனை கேம்ப் அமைத்து அங்குள்ள மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் இருக்கும் இடத்திலேயே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை கொரட்டூர் காவல் நிலைய போலீஸ் ஏற்று சரவணன் நேற்று முன்தினம் இரவு சரவணன் பாடி கோல்டன் காலனி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த தினேஷ்குமார் என்ற இளைஞனிடம் விசாரணை நடத்தினார். அப்போது தினேஷ்குமார் சரவணன் முகத்தில் சரமாரியாக கைகளால் குத்தி தப்பியோட முயன்றுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் அந்த தினேஷ்குமாரை பிடித்து அடித்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
காயமடைந்த போலீஸ் 8 சரவணனை பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். கொரோனா சவால்களை எதிர்கொண்ட பின்னர் நீட் தேர்வு ரத்து குறித்து வலியுறுத்தப்படும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, முதலமைச்சரின் உத்தரவுப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்யும் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா நோய் குறித்தான சவால்களை எதிர்கொண்ட பின்னர் நீட் தேர்வு ரத்து செய்வது குறித்து மத்திய அரசிடம் நிச்சயம் வலியுறுத்தப்படும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 300 கடந்து பதிவாகியுள்ளது. தற்போது மாவட்டம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,719 உயர்ந்துள்ளது. மேலும் தொற்றிலிருந்து குணமடைந்த 15,792 பேர் வீடு திரும்பிய நிலையில் 1,791 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதையொட்டி தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தருமபுரி 4 ரோடு சந்திப்பில் பறக்கும் கேமரா மூலம் பொதுமக்கள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. தொடர்ந்து முக்கிய சாலை சந்திப்புகளில் சோதனை சாவடி அமைத்து ஊரடங்கு காலத்தில் அவசியமின்றி வெளியில் சுற்றிய வாகன ஓட்டிகளை பிடித்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஒலிபெருக்கி வைத்து தேவையின்றி வெளியில் வரவேண்டாம், முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என காவல்துறையினர் பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் அறிவுறுத்தினர். கோவை செல்வபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் பாபு. இவர் இன்று காலை செல்வபுரம் பகுதி சாஸ்தா நகரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டில் பாம்பு இருப்பதாக வீட்டில் உள்ளோர் கூச்சலிட்டனர். சத்தம் கேட்டு காவலர் பாபு உள்ளே சென்று அவர் அங்கிருந்த நல்ல பாம்பை லாவகமாக உயிருடன் பிடித்தார். தொடர்ந்து அதை பத்திரமாக காட்டுப்பகுதிக்குள் விட்டு வந்தார். இந்த நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் காவலருக்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கொரோனாவின் தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நகராட்சி தினசரி சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் தினசரி சந்தையை மாற்று இடங்களுக்கு மாற்றுவது தொடர்பாக தினசரி சந்தையில் கோட்டாட்சியர், தாசில்தார், நகராட்சி ஆணையர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்தியாவில் கொரோனா 2வது அலையில் கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் உயிரிழப்பு எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்க சர்வ அமாவாசை தினத்தன்று ராமேஸ்வரத்தில் 28 வேத பண்டிதர்கள் வேதம் முழங்க சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த சிறுதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சபரிநாதன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் சக மீனவர்களுடன் மீன்பிடிக்க சென்றபோது கடந்த 8ஆம் தேதி ராக்கெட் லான்ச்சர் ஒன்று சிக்கியது. வேதாரண்யத்திற்கு கிழக்கே சுமார் 8 நாட்டிகள் மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களது வலையில் சிக்கிய ராக்கெட் லான்ச்சரை கீழையூர் கடலோர காவல் குழும போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவினர் ராக்கெட் லான்ச்சரை எடுத்துச் சென்று வேளாங்கண்ணி கடற்கரையில் ஜேசிபி எந்திரன் கொண்டு குழி தோண்டப்பட்டு அதில் ராக்கெட் லான்ச்சரை பாதுகாப்பான முறையில் வைத்து வெடிக்க செய்தனர். ராக்கெட் லான்ச்சர் வெடிக்கும் போது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சப்தம் கேட்டதோடு கற்களும் மணலும் பல மீட்டர் தூரம் வீசி எறியப்பட்டதால் அங்குள்ளவர்கள் அச்சமடைந்து ஓடினர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழை விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் ஒரே நாளில் உயிரிழந்தனர். மேலும் தொற்று பாதிப்புக்கு உள்ளானவர்களை சிகிச்சைக்காக அனுமதிக்காமல் அலைகழிப்பதாகவும் இதனால் மருத்துவமனை வளாகத்திலேயே படுத்துக் கிடப்பதாகவும் ஆட்சியர் பொன்னையாவுக்கு கிடைத்த புகாரை அடுத்து அவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். முழு கவச உடையுடன் ஆட்சியர் பொன்னையா, மருத்துவமனை டீன் அரசி ஸ்ரீவத்சன் மற்றும் சுகாதார துணை இணை இயக்குநர் ஜவஹர்
உள்ளிட்டோர் கொரோனா வார்டில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் காலியாக உள்ளதா என்றும் சாதாரண படுக்கை எத்தனை காலியாக உள்ளது எனவும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் ஒரு சில நோயாளிகள் படுத்திருப்பதையும் நோயாளிகளின் உறவினர்கள் அதிக அளவில் இருந்ததையும் கண்ட ஆட்சியர் பொன்னையா பணியிலிருந்த மருத்துவர்களை கடுமையாக சாடினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இரண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளை கூடுதலாக செய்து தர நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகரிப்பை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் மாகாண எல்லைகளை கடக்கும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாடுகள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் மே 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊரடங்கு காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் 1000 மேற்பட்ட காவல்துறையினர் இரவு பகலாக தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் சாலையில் கோடை வெயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினருக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நீதி மைய விவசாய அணி செயலாளர் மூர்த்தி மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். குளிர்பானத்தை வாங்கி பருகிய காவல்துறையினர் நன்றி தெரிவித்தனர். நாங்கள் எடுத்து மாஸ்க் போட்டுக்கிறோம். சவாரி வரும்போது சவாரி அண்ணா வந்தாங்கன்னா மாஸ்க் போட்டுன்னு சவாரி எடுக்கிறோம். சவாரி ஏறுறவங்களையும் வந்து மாஸ்க் போட்டுன்னு ஏற சொல்கிறோம். மாஸ்க் போடலாம் ஆட்டோவில் ஏற்றுறது கிடையாது. மாஸ்க் போட்டுன்னு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் சிகரெட் அச்சிக்கின்னு டக்குன்னு ஏறுறாங்க. சிகரெட்லாம் அச்சிட்டு ஏறுங்க, மாஸ்க் போட்டுன்னு ஏறுங்க. நாங்கள் முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் சமூக இடையே விட்டு 4 ஏற்றுறதுல 3 ஏற்றுறோம். எங்களை போலீஸ்காரங்க சொல்லிக்கிறாங்க முன்னாடி ஆள் ஏற்றாதீங்கன்னு சொல்லி அதை கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். முன்னெச்சரிக்கை மெயினாக நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா என்னால் எங்கள் வீட்டுக்கு பாதிப்பு வரும், அதனால் மெயினாக அதை பார்த்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். நாங்கள் பெரும்பாலும் டிரைவர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டுதான் இருக்கோம். வண்டியில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்கிறோம். நாங்கள் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கடைக்கு வரவங்கள்ட்ட சொல்லுவோன்னா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடணும்னா 500 ஃபைனு. நீங்கள் கண்டிப்பாக போட்டு இடம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா அது கவர்மெண்டோட ரூல்ஸு. ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து அவங்க மதிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். நான் சுத்தபத்தமாக இருக்கிறேன்ப்பா. கவர்மெண்ட் என்ன அறிக்கை கொடுத்தீங்களா அந்த மாதிரி அந்த இதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் நோயாளியுடன் உதவிக்கு வரும் உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா பிரிவு முன்பாக தனி கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் தொற்றுள்ள நோயாளிகளை தவிர்த்து மற்றவர்களை கொரோனா வார்டுக்குள் செல்ல அனுமதி மறுத்து வருகின்றனர். இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டுக்குள் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகள் அச்சத்துடன் இருந்தாலும் ஆரோக்கியமான நிலை உருவாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நோயாளிகளின் உறவினர்கள் இன்றி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா நாட்டார்மங்கலம் கிராமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக நம்மால் முடியும் நண்பர்கள் குழு சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை இலவசமாக வீடு வீடாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை செட்டிக்குளம் சித்த மருத்துவமனை மற்றும் நம்மால் முடியும் நண்பர்கள் குழு செய்திருந்தனர். வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் வசிக்கும் கிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் சுமார் 3 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான வழக்கு பதிந்துள்ள போலீசார் தப்பியோடிய வீட்டின் உரிமையாளர் கிருஷ்ணனை தேடி வருகின்றனர்.
சென்னை அடுத்த தாம்பரத்தில் ஒரு வீட்டில் சமைக்கும் போது கேஸ் டியூபில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. அஸ்தினாபுரம் பகுதியில் வசிக்கும் சரவணன் என்பவரின் வீட்டில் பயங்கர சத்தத்துடன் ஒரு சிலிண்டர் வெடித்து சிதறி பக்கத்து வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றபோது மற்றொரு சிலிண்டரும் வெடித்தது. இதில் இவருக்கு காயம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி அருகே வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400,000 மதிப்பிலான 3,000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மது பாட்டில்களை பதுக்கி வைத்த ஆறுமுகம், அவரது மகன் சக்திவேல் மற்றும் வீட்டின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் 200 படுக்கைகளுடன் கூடுதலாக கொரோனா மையம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இரும்பு கட்டில் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. இதற்காக திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கந்தசாமி தலைமையில் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள 100 மெத்தைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் துணைத் தலைவர் அசோக்குமார் உள்பட தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனா்.